தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா ஜனவரி 1 கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் டிசம்பர் 31, ஜனவரி 1 ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாடு அரசு சார்பில் வெள்ளி விழா நடத்தப்படும் என தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இந்த விழா அறிவிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம். வடக்கே உள்ள வானுயர்ந்த இமயமலைக்கு நிகரா தெற்கே குமரி முனையில் தமிழ்மலையாக வள்ளுவர் சிலையை உருவாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கடல் அலைகள் தாளாட்டும் குமரி கடல் நடுவே ஐயன் திருவள்ளுவருக்கு 2000 ஆண்டின் தொடக்கத்தில் 133 அடியில் வானுயிர் புகழுக்கு சாட்சியமாக சிலை அமைச்சார். அந்த சிலை அமைக்கப்பட்டு 4/4 ஆகுது. வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலர். அதை கொண்டாடுகிற விதமாக 31/12/2024 மற்றும் 1/1/2025 ஆகிய நாட்களில் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்கே பொதுமறை வழங்கினவர் நம் ஐயன் திருவள்ளுவர். சாதி மத பேதங்களை கடந்து தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்த திருவள்ளுவர் தந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை வாழ்வியலாக பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். ஆனால் அந்த வள்ளுவருக்கே காவிச்சாயம் பூச இன்றைக்கி ஒரு கும்பல் நினைக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் சமத்துவத்தை வலியுறுத்தினவர் வள்ளுவர். அவர் எல்லாருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம்னு மீண்டும் முழங்க வேண்டியிருக்கு. திருக்குறள் மாநாடுகளை நடத்தி வள்ளுவத்தை உயர்த்தி பிடித்தார் தந்தை பெரியார். நம் நெறி குறள் நெறி, நம் மதம் குறள் மதம் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். குறள் வகுப்பறையில் மட்டுமில்லாமல் உங்கள் இல்லங்களிலும் மட்டுமில்லாமல் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அத்தகைய குறள் எனும் அறிவு திருவிளக்கை திக்கட்டும் பரப்புற பணியை தன்னோட ஒப்பற்ற கடமையாக கருதி செயல்பட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்னும் சொல்லணும்னா குரல் பரப்புகிற ஒரு ஆசானா பலம் வந்தார் தலைவர் கலைஞர். குரலோவியம் தீட்டினார், குரலுக்கு விளக்க உரை தந்தார், தலைநகரில் வள்ளுவர் கோட்டம் அமைச்சார், அரசு அலுவலகங்களிலும் பேருந்துகளிலும் எழுத வச்சு குரலை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். குமரியில் சிலையமைக்க 1975ஆம் ஆண்டே திட்டமிட்டாலும் அவருடைய கனவு 2000 ஆண்டு தான் நிறைவேறிச்சு. சிலையை உருவாக்குற பொறுப்பை சிற்பி கணபதி சபதியார் அவர்களிடம் ஒப்படைத்தார். 133 அதிகாரங்களை குறிக்கக்கூடிய வகையில் 133 அடியில் சிலை அமைச்சார். ஏறத்தாழ 4 ஆண்டுகளில் முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்துக்கு சிற்பக்கலைஞர் திரு கணபதி சபதி காட்சி வடிவம் தந்து அந்த சிலையை உருவாக்கினார். சிலையை வடிவமைக்கிற பணி நடைபெறும்போது சிலை நிற்குமா நிற்காதான்னு சந்தேகமாக கேட்குறவங்கட்டெல்லாம் ஸ்தபதி அவர்கள் அலையும் மலையும் இருக்கும் வர சிலை அசையாது இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தமிழ்நாட்டையே உடுக்கின ஆழிப்பேரலையின் போது கூட எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றார் திருவள்ளுவர். மக்கள் தொண்டும் வள்ளுவர் சிலையும் என் பிறவி பெரும்பயன் என செவ்வனே முடிவுற்ற திருவள்ளுவர் சிலை பணி 2000 ஆண்டு ஜனவரி 1 கலைஞர் அவர்களால் நாட்டுக்கு தமிழினத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. ஒத்தானை அமுக்கும்போது என் உடம்பு நடுங்குச்சின்னு உணர்ச்சி வசப்பட்டார் தலைவர் கலைஞர். இந்த விழாவில் தான் திருவள்ளுவரை ஐயன் திருவள்ளுவர்னு அழைக்கும்படி தலைவர் கலைஞர் வேண்டுகோள் விடுத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் எதை செஞ்சாலும் கலை நுணுக்கத்தோடு பார்வோற்று வகையில் செய்வார் என்பதற்கு விண்ணை தொடும் வண்ணம் உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் சிலையும் ஒரு சான்று. இப்படி பெருமைமிகு சிலை வெள்ளி விழா காண்கிறது. வரும் டிசம்பர் 31 மற்றும் 1 2 நாளும் தமிழ்நாடு அரசு 25 ஆண்டு நிறைவு பெருவிழாவை கொண்டாட இருக்கு. இந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டிகள், கல்லூரி மாணவர்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் மற்றும் ஏஐ மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வாயிலாக திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் ஓவிய போட்டிகள் நடத்தப்படும். ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிற இடங்கள் வரைபடத்தில் குறிக்கப்பட்டு எல்லோரும் தெரிஞ்சிக்கிற வகையில் காட்சிப்படுத்தப்படும். ஐயம் திருவள்ளுவரின் திருவுருவ சிலை அருக சீரொளி காட்சி 3D லேசர் ஏற்பாடு செய்யப்படும். வெளிநாட்டில் இருக்க தமிழிணைய கழக மையங்கள், தமிழ்ச்சங்கங்கள், பிற மாநிலங்களில் இருக்க தமிழ்ச்சங்கங்கள், புதுடெல்லியில் இருக்க தமிழ்நாடு இல்லம் ஆகியவற்றில் யூடியூப் மூலம் ஒளிபரப்பப்படும். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு தமிழ் இணைய கழக மையங்கள் மூலமாக திருக்குறளின் பெருமைகள் குறித்த போட்டி நடத்தப்படும். அனைத்து மாவட்ட நூலகங்களிலேயும் அன்றைய நாள் திருவள்ளுவர் புகைப்படம் வைக்கப்பட்டு திருக்குறளின் பெருமையை உணர்த்துகிற நிகழ்ச்சிகள், திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தல் செய்யப்படும், திருக்குறள் விளக்க உரைகள் மற்றும் திருக்குறள் தொடர்பான புகைப்படங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். டிசம்பர் 25 முதல் 30 வரை மாவட்ட அளவில் திருக்குறள் தொடர்பான கருத்தரங்கம், பேச்சரங்கம் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும். வரும் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாள்களில் இந்தியாவின் வரலாற்றை தென்குமரியில் எழுத வேண்டும் என்ற நமது இலக்கின் அடையாளமான கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்கிறேன். உலகெங்கும் உள்ள என் அருமை தமிழர்கள் எங்கிருந்தாலும் வருக வருகன்னு அன்புடன் அழைக்கிறேன். உலக பொதுமுறையை உருவாக்கிய வள்ளுவர் தமிழர் என்பது சிறப்பு. உலகமே அவரை கொண்டாடி கொண்டிருப்பது தனிச்சிறப்பு. அவருக்கு 133 அடியில் சிலை அமைத்தது பெரும் சிறப்பு. அத்தகைய சிலை இப்பொழுது வெள்ளி விழா கொண்டாடுவது வெகு சிறப்பு. வள்ளுவம் என்பது வாழ்வியல் நெறியாக மாறணும். சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரணும். வேற்றுமையின் வேர்களை கிள்ளி எறிய வள்ளுவ மருந்தே பொது மருந்தாக ஆகணும். வாழிய குரலும் வள்ளுவர் புகழும். வாழிய வாழியவே. கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையினுடைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்காக அழைப்பு விடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய அந்த காணொலியை பார்த்தோம்.